வணக்கம். இப்ப நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட 10வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கீ ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ பீஷ்ம உவாச: ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண புருஷ சததோத்திதஹ தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்த்யா புருஷமவ்யயம் அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமஹேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத் ப்ரஹ்மண்யம் சர்வதர்மண்யம் லோகானாம் கீர்த்திவர்த்தனம் லோகநாதம் மஹத்பூதம் சர்வபூதபவோத்பவம் ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதஹ யத் பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவைரச்சே நரஸ்ஸதா பரமம் யோ மஹத்தேஜஹ பரமம் யோ மஹத்தபஹ பரமம் யோ மஹத்ப்ரஹ்ம பரமம் யப்பராயணம் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யயப்பிதா யதஸ் சர்வாணி பூதானி பவந்தி ஆதியுகாகமே யஸ்மிம்ஷ்ட ப்ரலயம் யாந்தி புனரேவ யுகச்சயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகன்நாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஷ்ருணு பாப பயாபஹம். இப்ப நான் இந்த ஸ்லோகங்களின் அர்த்தத்தை கூறப்போகிறேன். ஸ்ரீ பீஷ்மர் கூறினார், உலக நாயகனும் முடிவற்றவனும் அவனை ஆயிரம் நாமங்களினால் இடையூறாது போற்றியும் அழிவற்ற அப்புருஷனை எப்போதும் பக்தியுடன் போற்றியும் தியானித்தும் புகழ்ந்தும் வணங்கியும் வழிபடும் தலைமகன் அனைத்து துன்பங்களையும் கடந்து விடுகிறான். அனைத்து தர்மங்களை அறிந்தவனும் உலகங்களின் புகழை பெருக்குபவனும் உலகின் தலைவன் மிகச் சிறந்தவனும் அனைத்து படைப்பிற்கும் காரணமானவனும் ஆகியவனை எப்போதும் போற்றி அனைத்து துன்பங்களையும் கடந்து விடுகிறான். தாமரை கண்ணனை எப்போதும் பக்தியுடன் ஒரு மனிதன் துதிகளால் போற்றுகிறானோ அதுவே அனைத்து தர்மங்களிலும் மிகச் சிறந்தது என்பதே எனது கொள்கை. எது மிகச் சிறந்ததான ஒளியோ, எது மிகச் சிறந்ததான தவமோ, எது மிகச் சிறந்ததான பிரம்மமோ, எது மிக உயர்ந்த குறிக்கோளோ, எது தூயவற்றுள் மிகச்சிறந்த தூயதோ, எவனிடமிருந்து அனைத்து உயிர்களும் உண்டாகப்பட்டதோ, எவனிடத்தில் யுகத்தின் இறுதியில் சங்கமமாகுமோ, அந்த உலகின் உயர் தலைவனான பிரபஞ்சத்திற்கு அதிபதியான விஷ்ணுவின் பாவங்களின் பயத்தை அகற்றும் பெயர்களை அரசனே என்னிடமிருந்து கேட்பாயாக. கேட்கலாம் வரும் வாரங்களில். ஜெய் ஸ்ரீராம்.